இன்னைக்கு நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்ட ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் குயிசின்ல இருந்து இந்த ஃப்ரைட் ரைஸை நான் கார்டியா லைஃப் ஆயில் வச்சு பண்ண போறேன் இந்த கார்டியா லைஃப் ஆயில் வந்து ஆலிவ் ஆயிலும் கார்ன் ஆயிலும் சேர்ந்து ஒரு மிக்சர் இந்த கார்ன் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயிலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு டேஸ்டி ஃப்ளேவர்ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் ஜஸ்ட் ஃபார் யூ ஸோ இன்றைக்கி ஒரு அத்தன்டிக் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பாஸ்மதி ரைஸை தான் பண்ணுவாங்க ஸோ அதே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இங்கே நான் வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 20 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் அதாவது நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரில் ஒரு 20 நிமிஷம் அதை தண்ணியில் சோக் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இங்கே வச்சுருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 250 கிராம் இருக்கும் ஒரு 1/4 கிலோ அந்த 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் இங்கே 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தண்ணி பாயிலிங் வச்சுருக்கேன் அதாவது இந்த தண்ணி நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நம்ம வடித்து எடுக்க போகிறோம் இது எப்படி ஃப்ரை எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா நம்ம அந்த பிரியாணிக்கு ஒரு வாட்டி பண்ண ஞாபகம் இருக்குங்களா ஃபுல்லாக 90% குக் பண்ண மாதிரி இல்லாமல் 70% தான் குக் பண்ண போகிறோம் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிற போதே எடுத்துகிற போகிறோம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி பாயிலிங் வாட்டரில் கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் நான் பிரியாணிக்கு வந்து 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணியிருப்பேன் இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பாயிலிங் வாட்டரில் பாயிலிங் டெம்பரேச்சரில் போட்டு எடுத்திங்கன்னா மோர் தென் இனஃப் நான் இந்த ரைஸை இப்போது தண்ணி வடித்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் போட போகிறேன் இந்த ரைஸ் நான் தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு இந்த ஸ்ட்ரெயின் பண்ண ரைஸை இங்கே பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஆயிலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இந்த அரிசியில் வெந்துட்டு இருக்கும்போது போட்டுறேன் எதுக்குன்னா அந்த ரைஸ் வந்து அந்த ஆயிலில் கோட் ஆகி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக குக் ஆகும் ஸோ அந்த ஆயிலை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணி இதை பாயில் பண்ணுங்கள் இது குக் ஆகும்போதே நீங்கள் நான் கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் சொல்லலாம் அந்த 1/2 டீஸ்பூன் உப்பு அந்த கொதிக்கிற ரைஸில் போட்டிருக்கேன் அந்த ரைஸு அந்த ஆயில் அந்த உப்பு இது நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக குக் ஆகட்டும் நான் சொன்ன மாதிரி 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் 4-5 நிமிஷம் குக் பண்ணால் அது நல்லா குக் ஆகிடும் மீன்வைல் இங்கே நான் கோபி மஞ்சூரியன் பண்ணும்போதே சொன்னேன் சைனீஸ் குசீனுக்கு வந்து ஹை ப்ரெஷர் ரேஞ்ச் வேணும் ஹை ப்ரெஷர் பர்னர் வேணும்னு நம்ம வீட்டில் யூஸ்வலாக டொமஸ்டிக் பர்னரில் வந்து அந்த ஹை ப்ரெஷர் கிடைக்காது பட் இருக்கிறத ஹையில் நம்ம வச்சு முதல்ல பேனை வந்து நல்லா சூடு பண்ணிங்க இங்கே ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு இங்கே பேன் சூடாகிட்டுருக்கு இந்த பேனில் நான் திருப்பியும் இந்த கார்டியா லைஃப் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆயில் சூடாகிட்டுருக்கு இங்கே நான் சும்மா ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு யூஸ்வலாக வந்து கேபேஜ் கேப்சிகம் பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி க்ரீன் பீஸ் இதெல்லாம் போட்டு பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் பட் சைனீஸ் வெஜிடபிள் சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் கேபேஜ் யூஸ் பண்ணலாம் பாக்சாய் யூஸ் பண்ணலாம் சைனீஸ் வெஜிடபிள் ப்ரொக்கோலி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஃப்ளேவர் டு த ஃப்ரைட் ரைஸ் ஸோ இந்த மாதிரி கேபேஜை சின்ன சின்ன டைசஸாக கட் பண்ணிங்க டைஸ்னா ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப் சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்க நூடுல்ஸுக்கு நாங்கள் ஷ்ரெட்னு சொல்லுவோம் நீட் நீட்டாக வெட்டிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஃப்ரைட் ரைஸுக்கு இது மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக சாப் பண்ணுறது கொஞ்சம் பெரிய சாப்பாக இது மாதிரி கட் பண்ணிங்க கிட்டத்தட்ட ரைஸ் நம்ம இப்போ அரிசி தண்ணியில் போட்டு கிட்டத்தட்ட 4 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் கேபேஜ் கட் பண்ணியிருக்கேன் இந்த ரைஸ் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் பாருங்கள் இண்டிவிஜுவலாக 70% மோர் தென் 60-70% குக் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியிலேருந்து இந்த ரைஸை வடித்து எடுத்துடலாம் இப்போது நான் ரைஸ் இங்கே ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஸ்ட்ரெயின் பண்ண ரைஸ் இங்கே ரெடியாக இருக்குது மீன்வாயில் இங்கே பேனில் நம்ம ஆயில் வச்சுருக்கோம் அந்த ஆயிலில் நான் இங்கே ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழே இருக்கிற அந்த ஆனியன் பார்ட் மட்டும் போட போகிறேன் நீங்கள் ரெகுலர் ஆனியன் கூட போடலாம் தப்பு இல்லை பட் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஃப்ளேவர் டு த ஃப்ரைட் ரைஸ் அது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் அதாவது முட்டைகோஸ் அதுக்கப்புறமா நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கொஞ்சம் போடுறேன் சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இது எல்லாமே ரா இது எதுவுமே குக் பண்ணதில்லை எல்லாம் ரா வெஜிடபிள்ஸ் இங்கே 2 கலர் கொடமிளகா எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் கலருக்காக போட்டிருக்கேன் நீங்கள் க்ரீன் கலர் கொடமிளகா இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் இங்கே ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வாஷ் பண்ணி
ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்திருக்கேன். க்ரீன் பீஸ், கேபேஜ், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் போட்டு அந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆயில் கூட இது மாதிரி சாட்டே பண்ணுங்கள். இது சாட்டே ஆகும்போது ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுருங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா, சுகர் போட்டிங்கன்னா கலர் வந்து பிரைட்னஸ் அப்படியே இருக்கும். சுகர் போடாட்டி பீன்ஸு கேரட் எல்லாம் கலர் வந்து கம்மியாகிடும் அந்த ஆயிலில் குக் ஆகும்போது. ஸோ அந்த கலர் ரீட்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு சுகர் சர்க்கரை, அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர். இங்கே நான் சைனீஸ் டிஷ்ஷஸுக்கு போடுற கமர்ஷியலி அவைலபிள் சோயா சாஸ் நான் இங்கே லைட் சோயா போடுறேன், அதனால் மூணு ஸ்பூன் போடுறேன். நீங்கள் டார்க் சோயா போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க, மோதனினா. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட். யூஸ்வலாக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது வெஜிடபிள் ரைஸோடைய காம்பினேஷன் வந்து 1:1. இப்போ 100 கிராம் வெஜிடபிள் போட்டால் 100 கிராம் குக் பண்ண ரைஸ் தான் போடுவோம். ஸோ அதுதான் அந்த காம்பினேஷன். ஸோ நான் இங்கே கிட்டத்தட்ட அந்த காம்பினேஷன் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இங்கே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை நம்ம வெஜிடபிள்ஸ் எவ்வளோ போட்டிருக்கோமோ அவ்வளோ போட்டு ஹை ப்ரெஷரில் டாஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடாதீங்க அடுப்புலேருந்து. ஒரு 2 to 3 minutes டாஸ் பண்ணிவிட்டு பேனில் வந்து குக் ஆகட்டும். அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு அந்த ரைஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு புலாவ் மாதிரி இருக்கும். அது குக் ஆகிற அந்த சமயத்தில் இங்கே நான் ஸ்ப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க, ரெடி டாஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொத்தாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இப்படி போட்டு இன்னொரு வாட்டி ஓவர். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய மெத்தட் இப்போ எப்படின்னு பார்த்தீங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சைனீஸ் குசைனில் அந்த ரைஸ் வந்து உதிரா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போடுவாங்க. நீங்களும் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்போதே ரைஸை போட்டுடுங்க. ஆயிலில் கொஞ்சம் ரோஸ் எண்ணெய் போட்டுருங்க. சாகி ஆகிடுச்சுன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கும் நூடுல்ஸுக்கும் அந்த சைனீஸ் குசைனுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, கொத்தமல்லி போட்டுமா, கருவேப்பிலை போட்டுமாலாம் நீங்கள் கேள்வி கேட்டு அந்த யூடியூப்பில் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரிங் ஆனியனா ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும்தான் போடணும், அப்படி இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது பாருங்கள் ட்ரையாக உதிரா கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இதில் டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து 70% தான் குக் ஆகணும். அதனால் ரொம்ப குக் பண்ணி குழச்சிடாதீங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வராது. அப்புறமா ஃப்ரைட் ரைஸ் டாஸ் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் பேனில் இது மாதிரி வைங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அந்த ரைஸ், அந்த ஃப்ளேவர் வர்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மிஸ்டேக் என்ன ஆகுனா, ரைஸ் ஒன்றா நீங்கள் நிறையா வேக வச்சுருவீங்க, அப்படி இல்லைனா சோயா சாஸ் ஜாஸ்தி போட்டுருவீங்க, கலர் மாறி போயிடும். ஸோ அதனால தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதர்வைஸ் இட்ஸ் எ வெரி ஸ்ட்ரெயிட் சிம்பிள் பிளெயின் டிஷ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக. ரைஸ் வடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தான் வேலை. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ போட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு.